ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்டைலில் வெண்டைக்காய் பச்சடி தான் வந்து செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். ஆனால் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷன்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த வெண்டைக்காய் பச்சடி செய்கிறதுக்கு முதல்ல வெண்டைக்காய் வந்துட்டு நம்ம நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெருசாக வந்து வழுவழுப்பு இருக்காது. அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபேன்லேயோ அல்லது நல்லா காற்று படுற இடத்துல நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் வாடிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது உங்களுக்கு அந்த வழுவழுப்பு வந்து இருக்காது. அண்ட் ஈஸியாக வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். இப்போது இது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கார்னர்லாம் சுருண்டு வரணும். அதே மாதிரி இதோட கலர் சேஞ்சும் வந்துட்டு நல்லா டார்க் க்ரீன் ஆயிரும். இப்போது இது நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலே செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி கலர் சேஞ்சும் பார்த்திங்கன்னா நல்லா ஆகியிருக்கு. வழுவழுப்பு கொஞ்சம் கூட இல்லை. இப்போது இதை வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம எந்த அளவுக்கு நல்லா வந்து வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியான பச்சடி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது அதே வாணலியில் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 2-3 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்துட்டு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். இப்போது கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்துனாலும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெண்டைக்காய் கம்மியாக இருக்குன்னா பாதிக்கு பாதி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பொடியை நறுக்கி போடாமல் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வதங்கணும். இந்த நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து வதங்கும் போதே ரொம்பவே ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் நம்மளுக்கு. அடுப்பு வந்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து கரிஞ்சிடும். இப்போ இது நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு தக்காளியை தனியாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போது இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்துட்டு நான் புளி ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்துட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம்.
நல்லா வந்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை பத்தலைன்னா கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து இப்படி தான் இருக்குது. நல்லா கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நல்ல ஒரு வாசனையும் கிடைக்குது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம வந்துட்டு சுட சுட இதை வந்து சாதத்துக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த சுவையான ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லை, கம்மியான இன்க்ரீடியன்ஸும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு வச்சோம்னா டக்குன்னு காலியாயிடும், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.